ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்னா மாரியம்மாள் சரவணன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சி கிடக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க. இன்றைய வீடியோ பதிவு முருகப்பெருமானுடைய அற்புதங்களை தான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். மிராக்கல்ஸ் வீடியோ கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்க, எனக்கே அப்படி தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு மிராக்கல் பதிவு வந்து எதுவுமே நம்ம கொடுக்கவே இல்லை. அதனால இன்னைக்கு வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். செவ்வாய்க்கிழமைக்கான அற்புத பதிவு வந்து அது தனியாக இருக்கு. இருந்தாலும் அதற்கு முன்னாடி இன்னைக்கு நம்மள இன்னும் கொஞ்சம் பூஸ்டாக பார்க்குற மாதிரி முருகப்பெருமான் செய்த அற்புத ரகசியங்களை தான் வந்து நம்ம இந்த தடவை பார்க்க போகிறோம். இன்றைய பதிவில் வேல்மாறல் படித்ததன் மூலமாக நடந்தக்கூடிய அற்புதங்களும் அதோட முருகனின் பக்தியில் ஆழ்ந்து போன ஒரு அம்மாவுக்கு நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அற்புதமான வீடியோ பதிவுகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைய சின்ன தகவல் என்னன்னு தெரிஞ்சுப்போமா? கோவிலுக்கு போகிறதே புண்ணியத்தை சேர்த்துக்க தான். அப்படி இருக்கும்போது கோவிலுக்கு போகிறோன்னு வைங்களா, போனதும் அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாசகம் கேட்டு கண்டிப்பாக வந்து ஆட்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம நேராக போகும்போதே அவங்க வந்து அம்மானும்போது நம்ம என்ன சொல்லுவோம், கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது போடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகுமா? நான் என்ன சொல்கிறேன்னா போடுறதுன்னு முடிவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யாசகம் கேட்குறாங்களா, அவங்க கையில் சில்லற இருக்கா, அப்பயே கொடுத்துட்டு நீங்கள் வந்து இறைவனை பார்க்க போங்க. போயிட்டு வந்து போடுற அப்படின்னா கடவுள்கிட்ட நீங்கள் என்ன சேஞ்சாக வாங்கிட்டு வர போகிறீங்க? இல்லை இல்லை, எப்படி நம்ம கையில் என்ன இருக்கோ அதை தானே கொடுக்க போகிறீங்க. அதனால போகும்போதே உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துருங்க. இருக்குன்னா இருக்குன்னுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, தானம் வந்து யாராவது செய்ய போறாங்கன்னு வைங்களா, அவங்கள போய் கையை பிடிச்சி தடுத்து இப்ப போடாத வேண்டாம் அப்புறமா வந்து போடுன்னு சொல்லாதீங்க. அவனுக்கு என்ன கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு, அவனுக்கே நீ போய் தானம் போடுற அதெல்லாம் போடாத அப்படின்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாவத்துல வந்து சேருங்க. நீங்க தானம் செய்யலனாலும் பரவாயில்ல, செய்யறவங்கள தடுக்காதீங்க, இங்க தடுக்காதீங்க. இது மிகப்பெரிய ஒரு பாவத்திலையும் சாபத்திலையும் கொண்டு போய் விட்டுரும். அதனால என்ன முடியுதோ தான தர்மங்கள் வந்து கொடுக்க முடியுதா கொடுத்துட்டு போயிடுங்க, இல்லைன்னா இல்லப்பான்னு சொல்லிட்டு போயிடுங்க, அவ்வளவுதான். இன்றைய வீடியோ பதிவுல வேல் வாங்கினா 10 பேருடைய பேரை வந்து நான் ஆட் பண்ணிருக்கிறேன். ஒரு நிமிஷம் யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு நேரா போயிட்டு என் பேர் இருக்கா அப்படின்னு பாக்க போறீங்களா? கரெக்டா, தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் இருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு பாக்காதீங்க. காரணம் என்னன்னா உங்க பேர் இருக்க வாய்ப்பு இருக்காது. காரணம் என்னன்னா இந்த வீடியோ பதிவுல கொடுக்கக்கூடிய பேர் வந்து அவங்களுக்கு நேத்திக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் அவங்களுக்கு நேத்திக்கே வந்து சொல்லிட்டேன். ஏன் இந்த வீடியோ பதிவுல அவங்களோட பேர் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து இங்க வீடியோல என்னோட பேர் வர்றதை பார்த்தாலே எனக்கு கண் கலங்கிட்டேங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நானும் வேல் வாங்கியிருக்கேன்னு நினைக்கும் போது என் பேர் உங்க வீடியோல வர்றதே எனக்கு சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்களே, அவங்களுக்காக தான் யார் யாரெல்லாம் வேல் வாங்கியிருக்காங்கன்றதுக்காக தான் அந்த பேர் வந்து கொடுக்குறேன். ஆனா நீங்க வந்து குடுக்குற பேர்ல என் பேர் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக போயிட்டு பாத்துட்டு அப்படியே போயிடுறீங்க. வீடியோ எதையுமே பார்க்க மாட்டீங்க. எனக்கு டியூரேஷன்ல தெரிஞ்சது யாருமே சரியா வீடியோ பார்க்கவே இல்லை. நேரா போயிட்டு அந்த 10 பேர்ல என் பேர் இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு கம்மன் போயிடுறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. நீங்க வீடியோ பார்க்க பார்க்கதான் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதன் மூலமா யாராவது ஒருத்தவங்க வந்து டொனேட் பண்ணாங்கன்னா அதன் மூலமா உங்களுக்கு வேல் வாங்கி நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இது என்னோட ஓன் பைசா போட்டு நான் மொத்தமா வாங்கி கொடுக்குறேன்னா இல்லைங்க, நிறைய பேரோட வேண்டுதல் நான் வேல் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க. அதனால நான் கொண்டு போய் கோவிலுக்கு கொடுக்கலான்னு போனேன். ஒரு அம்மா கொடுத்துருக்காங்கன்னா இது என்னங்க வேல் வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாமா, இதுக்கு எப்படிங்க பண்றது, எனக்கு வேண்டாங்கன்னா சொல்லி இருக்கிறாங்க. சோ வேல் வைத்து வழிபாடு செய்யற அந்த முறையே வந்து இன்னும் தெரியாமலாம் ஒரு சிலர் இருக்காங்க. அதனால கொடுக்கறவங்களுக்கும் மனசு கஷ்டமாயிடுது. ஏன்னா வேலானது வாங்கினா அவங்க வீட்டுல வந்து பூஜை கண்டிப்பா செய்யணும் இல்லையா. அந்த மாதிரி நினைச்சிட்டே இருக்கும்போது நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து வேல் மேல ரொம்ப ஆசைப்படுறீங்க. அந்த வேல் வந்தா என்னோட வாழ்க்கையே வந்து தரம் மாறிடும், கண்டிப்பா முருகப்பெருமானோ ஏதாவது ஒரு அதிசயம் பண்ணி எங்க வீட்டுல வந்து நல்லது நடக்காதான்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி பக்தர்கள் தான் நம்ம சேனல்ல வந்து வேல் கேட்கறீங்கன்றதுனால இதன் மூலயமா அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து அவங்களால முடிந்த தொகையை கொடுக்குறாங்க. அதை வைத்து நான் வேல் வாங்கி தான் அவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்குங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஷேர் பண்ணி விடுங்க. வேலானது உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணமா இருக்கு, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் கிடைக்கும். சரி வீடியோட எண்டு வேண்டாம், இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் நான் வேல் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி 10 பேரோட பேர் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வேல் மாறல் நிகழ்த்திய அற்புத அதிசயங்கள் என்ன நம்ம பார்க்கலாம். செண்பகவல்லி கோயம்புத்தூர், நிஷா தர்மபுரி, உஷா சிவகங்கை, அபர்ணா சென்னை, மலர்விழி குரோம்பேட்டை, கன்னிகா பரமேஸ்வரி நாமக்கல், தவமணி தஞ்சாவூர், பூர்ணிமா சென்னை, சங்கீதா திருப்பூர், அபிராமி சிவகங்கை. வேலினை பெற்றவர்களுக்கும் பெறப்போகின்றவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
நதியா சிஸ்டருக்கு நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு தான் பார்க்க போறீங்க. அவங்க திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு முருகர்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப எல்லாரும் வந்து வேல்மரல் படிக்க சொல்லி யூடியூப்ல அடிக்கடி வந்துட்டே இருக்கு. அதுலயும் அவங்க என்னுடைய வீடியோ பாக்குறாங்க. அந்த வீடியோ பார்த்ததுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை வருது. அப்ப நம்மளும் ஒரு 6 நாள் வந்து வேல்மரல் படிச்சு பாக்கலாமா? 21 நாட்கள், 48 நாட்கள் நம்மளால முடியலனாலும் முதல்ல ஒரு 6 நாட்கள் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இருக்கிற வீடு ரொம்ப குறுகிய ஒரு சின்ன வீடுங்க. ரொம்ப அனலா இருக்குமா அந்த வீட்டுல வந்து பூஜை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வேர்க்க விறுவிறுக்குதான் பூஜை பண்ற மாதிரியே இருக்கும். நிம்மதியா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் எதுவும் மந்திரங்கள் கூட சொல்ல முடியாதுங்க எனக்கு. ஏன்னா காற்றோட்டம் காற்று வசதியும் இல்லாத ஒரு வீடுங்க அது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப முருக பெருமாள் கிட்ட சொல்றேன், முருகா எனக்கு ஒரு வாடகை வீடு, எனக்கு எப்படியாவது நல்ல ஒரு வீடா வந்து எனக்கு அமைஞ்சிடணும். என்னால இங்க அமர்ந்து நிம்மதியா பூஜையே பண்ண முடியல முருகா, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி இவங்க முருகர்கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க. வேல்மாரலும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு முருகப்பெருமான் கோவில் இருக்கு போல, செவ்வாய்க்கிழமை தோறும் வெற்றில தீபம் ஏத்திட்டு வரதை இவங்களோட வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பூஜையும் செய்யறாங்க. வீட்டுல வேல்மாரலையும் இவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கோவில ஒரு விஷயம் என்னன்னா, 8-9 மணிக்கு மேலதான் இவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க கோயிலுக்கு போறாமா இருக்குமா. ஆனா போனா எப்ப பாரு கோவில் மூடியே இருக்குமா. அவங்க காலையில பூஜையை முடிச்சுட்டு லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதோட சாயந்தர நேரம் தானா, சாயந்தரம் தான் ஓபன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து எப்ப கோவிலுக்கு போனாலும் கோவில் மூடியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஜன்னல்ல இருந்து எட்டி பாப்பாங்களா. முருகர் மட்டும்தான் தெரியுமா, முருகன் தான் தெரியுமா, ஆனா அவங்க வந்து வள்ளி தெய்வனோட இருக்கிற மாதிரி இருக்குமா அமைப்பு. ஆனா இவங்களுக்கு முருகர் முகம் மட்டும்தான் தெரியுமா. எட்டி பார்த்துட்டு முருகா கோவில வந்து நிம்மதியா என்னால விளக்கே ஏத்த முடிய மாட்டேங்குது, இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்துருவாங்களாம். ஆனா இவங்க வேல்மாரல் பூஜை 4வது நாளே சூப்பரான ஒரு வீடு வந்து வாடகை வீடு தான், ஆனா அதாமையதே பெரிய பாடா இருக்கு இவங்களுக்கு. அதனால என்ன பண்றாங்க, இவங்க அருமையான ஒரு வீடு வந்து நல்லபடியா அமைஞ்சிருது. கரெக்டா 6வது நாள் வந்து அவங்க பால் காய்ச்சுற மாதிரி நாளும் வந்து பாத்துடுறாங்க. வேல்மாரல் படித்த 6வது நாளே அந்த புது வீட்டுல போயிட்டு இவங்க பால் காய்ச்சுறாங்க. காலையில பூஜையெல்லாம் முடிச்சிட்டாங்க. சரி, நம்ம காலையில வேலைகள் இருக்குன்றதுனால நம்ம மாலை வந்து வேல்மாரல் படிச்சு நிறைவு பண்ணிடலாம் 6 நாள் அப்படின்னு நினைக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து வீட்டு தூரம் ஆயிடுறாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்துச்சு. எல்லாரும் எனக்கு போன் பண்றீங்க என்னன்னா, ஒரு 6 நாள் பூஜை பண்ணிட்டாங்க, அடுத்த நாள் செய்யலாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்க. அதுக்கெல்லாம் வருத்தப்படவே கூடாதுங்க, கஷ்டப்படவே கூடாதுங்க. ஒரு அம்மா வந்து 47 நாள் பூஜை முடிச்சிட்டாங்க, இன்னும் 1 நாள் தாங்க இருக்கு, ஆனா வீட்டு தூரம் ஆயிடுறாங்க. ஆனா அவன் ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா முருகர் என்ன நினைக்கிறாருன்னு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. உங்க பக்தர்கள் கிட்ட இருந்து அன்பான பக்தி அவர் எப்பவுமே எதிர்பார்த்துட்டே இருப்பாருங்க. நீங்க பாட்டுக்கு இந்த 48 நாள் முடிஞ்சது, நீங்க பாட்டுக்கு ஏற கட்டிட்டு போயிட்டீங்கன்னா எப்படி இது? ஏன்னா அவர் வந்து உங்ககிட்ட இருந்த அன்பையும் உங்களோட பக்தியும் அவர் விரும்புறாருல்ல. அதற்காக செய்யப்படுகிற ஒரு சூழ்ச்சின்னு தான் நான் சொல்வேன் இதை. உங்ககிட்ட இருந்து அவர் பூஜையை வாங்கணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் வாங்குவாரு, எப்படியாவது ஒரு ட்விஸ்ட் வச்சு வாங்குவாரு. அது போல அதனால நமக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி யாருமே கஷ்டப்படாதீங்க. அந்த 5 நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் அப்படியே நம்ம தொடர்ந்துக்கோங்க. ஏன்னா ஒரு 2-3 நாள் தான் வந்து நான் செஞ்ச திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த கணக்கே வச்சுக்காதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து தொடர்ந்து நீங்க படிக்க ஆரம்பிங்களா, எல்லாமே நல்லது. மந்திரங்கள் தானே படிக்கிறோம். இப்ப எல்லாரும் 48 நாட்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட என்னால படிக்காம இருக்க முடியலன்னு சொல்லி எல்லாம் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கீங்களா, அதே போலதான் இந்த சிஸ்டருக்கும் 6வது நாள் வந்து இவங்களால நிறைவு பண்ணவே முடியல. இந்த 5 நாள் முடிஞ்சது திரும்ப வந்து வேல்மாரல் பாராயணம் நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் வந்து உருவாகுதுல, அதுதானே பெரிய விஷயமா இருக்கு. 4 நாட்கள் வேல்மாரல் பூஜை நிறைவு கூட பண்ணல, 5 நாள் தான் படிச்சாங்கன்னு வைங்களா, அதற்குள்ளேயே இவங்களுக்கு அழகான அற்புதமான ஒரு வாடகை வீடா இருந்தாலும் கிடைச்சிருது, அது சந்தோஷம் தான். அதை விட இன்னும் இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்துட்டார் முருகர். என்னன்னா, இவங்க எந்த கோவிலுக்கு போயிட்டு முருகர் எப்பவுமே லாக் பண்ணிருக்கோம் கூட்டிட்டே இருக்கோம், முருகரை பார்க்க முடியாம ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்துட்டு வந்தாங்களோ, அந்த கோவிலோட சாவியை இவங்க கையில கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. வாடகைக்கு போனாங்கல்ல, அங்க இருந்து இவங்க வந்து கோவிலுக்கு போனோன்னு கிளம்பும் போது அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா கிட்ட இவங்க சொல்றாங்க, எப்ப கோவிலுக்கு போனாலும் மூடியே இருக்குங்க, நிம்மதியா வந்து சாமியை பார்த்துட்டு விளக்கேத்தவே முடியல அப்படின்னு இவங்க சொல்ல, அவங்க எந்த கோவிலுமான்னு கேட்க இந்த கோவிலை பத்தி அவங்க சொல்ல, அம்மா அந்த கோவிலோட சாவியே என்கிட்ட தானே இருக்கு, இந்த புடி சாவியை நீயே ஓபன் பண்ணி விளக்கேத்தி முடிச்சுட்டு வரும்போது லாக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி சாவியை எடுத்து இவங்க கையில கொடுக்குறாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. இவங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அது சாவியை வாங்கிட்டு வேக வேகமா கோயிலுக்கு போறாங்க. கோவில ஓபன் பண்ணதும் தர தரையா கண்ணீர் கொட்டுது. ஏன்னா எப்பவுமே முருகரை நிம்மதியா பார்க்க முடியாது, விளக்கேத்த முடியலன்னு கஷ்டப்பட்டேன். இப்ப அந்த கோவில் சாவியே இவங்க கைக்கு வந்து அழகா கோவில் ஓபன் பண்ணி வச்சுட்டு அங்க அங்க வெற்றிலை தீபம் போட்டுட்டு வள்ளி தெய்வானியா மனமுருக இவங்க வேண்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு 5 நாள் வேல்மாரல் படிச்சது இருக்கு, வீட்டுக்கு வீடும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நீ ஏன் கவலைப்படுறன்ற மாதிரி கோவில் சாவி இவங்க கையில கொடுத்து கோவிலுக்குள்ள போய் வளக்கேத்துற அளவுக்கு ஒரு நிலைமையை உருவாக்குறாரு. நம்ம அன்பான பக்தி இருக்கிற இடத்துல முருகர் கண்டிப்பா உங்களுக்கு செய்வார்.
யாருமே கவலைப்படாதீங்க, எனக்கு செய்யலையேன்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா பக்தர்கள் கவலைப்பட்டா அவர் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாருங்க. நிறைய விஷயத்த அவர் எனக்கு உணர்த்திக்கிட்டே வராரு. அவருடைய பக்தர்கள் வந்து கவலைப்படுறதையும் கஷ்டப்படுறதையும் அவரால் பொறுத்துக்க முடியாதான், அப்படி ஒரு அவதாரம் எடுப்பாராம். அதனால யாருமே கஷ்டப்படாதீங்க. முருகா, எனக்கு விதிச்சது என்னவோ தெரியல, இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பார்த்துக்கோ, நீ பார்த்து ஏதாவது செய் முருகா அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அடுத்ததான் அந்த சிஸ்டருக்கு மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் இருக்கு. என்ன அப்படின்னா, குழந்தை வரம் வேணும் தான் அவங்க வந்து முருகரை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. கவலையே படாதீங்க சிஸ்டர், கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, சிஸ்டர் வந்து வேல்மாரல் விரதமும் இருக்காங்க. அவங்க திருவண்ணாமலையில இருக்காங்கன்றதுனால மாதந்தோறும் வந்து கிரிவலம் போடுறது அவங்களுடைய வழக்கமா. அதே போல கிரிவலம் வந்து இந்த தடவை போயிருக்காங்க. கிரிவலம் போய்கிட்டு இருக்கும் போது நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்கன்னா, யாரு கண்ணுக்குமே மயில் தெரியலையா, இவங்க கண்ணு தான் முதல்ல வந்து மயில் தெரிஞ்சு ரொம்ப அழகா தோகையை விரிச்சு ஆடி இருக்கு. இவங்க ஃபர்ஸ்ட் அங்க போய் நின்று அரோகரான சத்தம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்து மயில் பார்த்தாங்களா, ஒரு சின்ன கிளிப்பும் எடுத்து எனக்கு அமைச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவங்க ஏற்கனவே முருகர்கிட்ட கேட்டிருக்காங்க, முருகா எனக்கு வந்து மயில் ரூபத்துல எனக்கு எங்கேயாவது காட்சி கொடுக்க மாட்டியா, நான் மட்டும் மயில் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ள நினைச்சிருக்காங்க போல. அதனாலதான் இவ்வளோ பேர் போயும் அவங்க யார் கண்ணுக்கும் இங்க தெரியாம இவங்க கண்ணுக்கு தான் முதல்ல தெரிஞ்சு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இவங்க கோயில் சுத்தி எல்லா லிங்கமும் பார்த்துட்டு கடைசியா வரும்போது பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல நின்று பௌர்ணமி நிலாவை வந்து பார்த்து தரிசனம் பண்றது ரொம்ப நல்லதான். இவங்க அங்க போய் நின்று தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து அவராதான் வாலண்டியா வந்து இவங்களும் இவங்களோட கணவரும் போயிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் அவர் வந்து பேசுறாரா. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பெண்ணுடைய பேர் வந்து அருணாச்சலம், நான் இப்பதான் சென்னையில இருந்து வரேன். சில எங்க போயிட்டு வரேன் தெரியுமா உங்களுக்கு, நான் பாமன் சுவாமி ஐயாவை போய் பார்த்துட்டு வரேன். இங்க பாருங்க, பாமன் சுவாமி ஐயாவும் முருகர் இருக்கிற போட்டோ இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி காமிக்கிறாரா, நீங்க பாருங்க நான் இங்க போயிட்டு வந்தேன், உங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க அங்க போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது அப்படின்னு அவரா வாலண்டியா வந்து பாமன் ஐயா கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, கனகப்பட்டி சித்திரை போயிட்டு நீங்க பாத்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க, பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு கனகப்பட்டி சித்திரை வந்து நைட்டு தங்கி அவரை பார்த்துட்டு வாங்கலாம், கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு அவரா வாலண்டியா வந்து, அதுவும் அவர் பேர் என்ன சொன்ன, அருணாச்சலம் சிவனே வந்து சொன்ன மாதிரி இவங்களுக்கு கனகமட்டி சித்தரையும் பாமன் ஐயாவும் போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு வந்து யாரோ ஒருத்தர் ரூபமா வந்து நீங்க வந்து கனகமட்டி சித்தரை போய் பார்த்துட்டு வாங்க, பாமன் ஐயாவை போய் பார்த்துட்டு வாங்கன்னு வந்து சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் எல்லாமே இருக்காது இல்லையா. அவங்களும் குழந்தை வர வேண்டிதானே இருக்காங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிஸ்டர் நீங்க கண்டிப்பா வந்து கனகமட்டி ஐயாவும் போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது, பாம்பன் ஐயாவையும் பாக்குறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, முடிஞ்சா வந்துட்டு போங்க சிஸ்டர். இவங்க வீட்டுக்கு பக்கத்துல முருகன் கோவில் இருக்குன்னு சொன்னாலே, அங்க வந்து விளக்கு போடும் போதெல்லாம் இவங்க ஒன்னு சொல்லுவாங்களா, முருகா எனக்கு வந்து திருச்செந்தூர் போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, நானும் எவ்வளவு நாளா உனக்கு கேட்டுட்டே இருக்கேன், எனக்கு மனசு வைக்கவே மாட்டியா, எங்களை வானு என்ன நீ எப்பதான் கூப்பிடுவேனே தெரியலையே அப்படின்னு சொல்லி அங்க முருகர்கிட்ட இவங்க வந்து சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் அவருடைய கணவர் வந்து, நம்ம எல்லாரும் திருச்செந்தூர் போறோம், உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு ரொம்ப ஷாக், அது என்னங்க சொல்றீங்க, ஆமா எனக்கு திடீர்னு லீவ் கிடைச்சிருக்கு, நம்ம இன்னைக்கு நைட்டே நம்ம திருச்செந்தூர் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றவரு திடீர்னு கிளம்புன்னு சொன்னதும் இவங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல. வேல்மாரல் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு விஷயமா இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு, அதுவும் திருச்செந்தூர் போற வாய்ப்பு கிடைக்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா. நம்ம என்ன நினைச்சாலும் முட்டி மோதனாலும் அதெல்லாம் சட்டுன்னு போகவே முடியாது. ஆனா அவரா கூப்பிட்டாருன்னா ஒரு நொடி பொழுது போதுன்ற மாதிரி, இவங்க ட்ரெயின் எதுவும் கூட புக் பண்ணல, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இவங்க திருச்செந்தூர் போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து வெளியில ஒரு வேல் வாங்கி செலுத்தணும் அப்படின்றது வேண்டுதல் போல. காலையில சீக்கிரமா போனதுனால எந்த கடையுமே திறக்கலையாம். அவங்க திருச்செந்தூர் அந்த பெரிய கோவில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு மண்டபம்னு சொன்னாங்க. இந்த விஷயத்த எல்லாரும் கவனமா கேளுங்க, நான் ஒண்ணு சொல்றேன், அது மட்டும் எனக்கு என்னன்னு சொல்லுங்க. இவங்க பக்கத்துல ஏதோ ஒரு மண்டபம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மண்டபம் வந்து ஆப்போசிட்லாம் வந்து கடை போல இருக்கு, கடை ஓபன் பண்ணலன்றதுனால அந்த மண்டபத்துல போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் அமர்ந்து வந்து வேல்மாரல் படிச்சிடலாம், நம்ம சும்மா தானே இருக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க மண்டபத்துக்கு உள்ள போயிருக்காங்க. அங்க போனதும் ஒரு அம்மா வந்திருக்காங்க, உள்ள வந்து உட்காருங்கம்மா, ஏன்னா பிள்ளையாருடைய விக்ரம் எல்லாம் இருக்கு, ஆரத்தி எல்லாம் எடுக்கிறாங்க போல, அதனால நீங்க உள்ள வந்து உட்காருங்கன்னு சொல்லி அவங்க உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க போனதும் அந்த மண்டபத்துல ஃபுல்லா நிறைய சித்தர்களுடைய அருணகிரிநாதர் போட்டோ, அதுக்கப்புறம் பாமன் ஐயா போட்டோ அப்படின்னு நிறைய போட்டோஸ் எல்லாம் இருந்திருக்கு. இவங்க அதெல்லாம் பார்த்துட்டு பிள்ளையார வணங்கிட்டு சரி நம்ம இங்கேயே வந்து வேல்மாரல் படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டுக்கு அமர்ந்து படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகலையா, அந்த 20 நிமிஷமா வேற எங்கேயும் பாரு எங்கேயுமே கவனமே இல்லை. ஏன்னா திருச்செந்தூர்ல போயிட்டு வேல்மாரல் படிக்கிறது பெரிய விஷயம், அதனால இவங்க வந்து எந்த பத்தியும் யோசிக்காம இவங்க பாட்டு வேல்மாரல் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க படிச்சு முடிக்கிறதுக்கும் அவருடைய கணவர் வந்து கூப்பிட்டு உன் எதிர்க்க என்னன்னு பாரு அப்படின்றாரு. இவங்க என்னன்னு புரியல, அப்படியே எந்திரிச்சு பாக்குறாங்க, அந்த தூண்ல அவ்வளோ பெரிய வேளாம்,
அவங்க வேல் முன்னாடி நின்றுதான் வேல்மாறல் படிச்சிருந்துருக்குறாங்க. அதுவே அவங்களுக்கு தெரியல, இவ்வளவு வேல்மாறல் படிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாக்குறாங்க அந்த தூண்ல அவ்வளோ பெரிய வேலாங்க. ஏன் நான் சொன்னேன்னா, இந்த வேலை கண்டிப்பா திருச்செந்தூர் போனவங்க யாராவது பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, அப்படி ஒரு வேல் இருக்கு பக்கத்துல அந்த மண்டபத்துல நினைக்கிறவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க, நான் அந்த நேரம் எனக்கு அந்த போட்டோ எடுக்கணும்லாம் எனக்கு தோணவே இல்லைங்க. அவ்வளோ பெரிய வேல் அந்த தூண்ல பார்த்து நான் அப்படியே பிரம்மாண்டமா, அப்படியே என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல, எனக்கு கண்ணுல தண்ணி தான் ஊத்துது. வேலுக்கு முன்னாடி இருந்தே படிச்சிருக்கிறேன் போது எவ்வளவு ஒரு மைசில் இருக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இல்லைங்க. நம்ம ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வேல் மாறல் படிக்கிறோம் நம்ம நினைக்கிறோம், ஆனா கடவுள் எங்க இருந்தாலும் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்றத ஒரு ஒரு விஷயமா நிரூபிக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு ஆனந்தமா இருக்கு இல்லைங்க. வடபழனி முருகன் நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை தான் நீங்க தரிசனம் பண்ண போறீங்க. சாயந்தரம் ஒரு அம்மாவுக்கு வந்து நான் போன் பண்றேன், ஏன்னா அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களோட நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க பேச சொல்லி. நான் வந்து பேசவே இல்லை, என் கணவர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்பர் கொடுத்துருக்காங்க, நீ ஏன் பேசலன்றாரு. எனக்கு தெரியலங்க, கவனிக்கல, நிறைய மெசேஜ் இருந்ததுனால கவனிக்கலங்கன்னு அவரே எனக்கு போன் போட்டு எனக்கு கொடுக்குறாரு. சாயந்தரம் ஒரு 6:30 இருக்கும் நான் போன் பண்றேன். போன் பண்ணி எடுத்ததுமே அவங்க வந்து அவ்வளவு சந்தோஷம், அவங்களுக்கு என்னமா என்னாச்சுமா அப்படின்னா, ஒரு அற்புதம் வந்து உங்ககிட்ட சொல்லணும் தாமா நினைச்சுட்டே இருந்தேன், இப்பதான் பூஜை ரூம்ல இருந்து அமர்ந்து நான் அதை நினைச்சுக்கிட்டு வெளியே வர நீ எனக்கு போன் பண்ற அப்படின்னாங்க. என்னமா என்ன விஷயம் நடந்தது அப்படின்னா, அவங்க வந்து தமிழ் பேராசிரியரா இருக்கிறாங்க. முருகர் தான் ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிக்கும். காலையில எந்திரிச்சது நேரம் ஸ்கூல் போயிடுறோமா, அதோட மாலை நேரம் வீட்டுக்கு வந்துருமா, அவங்களால எங்கேயுமே போக முடியாது, அதாவது கோவிலுக்குன்னு எங்கேயுமே போக முடியாது. முருகர்னா அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம்ன்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்களா, காலையில சீக்கிரமா போயிடுறாங்களா போறாங்களா, அந்த 7 to 8 கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் உட்கார வச்சு நிறைய மந்திரங்கள் பதிகங்கள் இதெல்லாம் வந்து அம்மா சொல்லி கொடுப்பாங்களாம். அது மட்டும் இல்ல, குழந்தைகளுக்கு முருகர் வேஷம் போட்டு பாக்குறது அவங்களுக்கு மிகப்பெரிய அபரிவிதமான ஒரு ஆசை, ஒரு சந்தோஷம் கூட சொல்லலாம். அத குழந்தைங்கன்றாலே அழகு, குழந்தைங்களுக்கு இன்னும் முருகர் வேஷம் போட்டா இன்னும் அதை விட சொல்லவே வேணாம். அவ்வளவு அழகா குழந்தைங்களை அதை பார்த்து ரசிச்சுட்டு அவங்க கோயிலுக்கு போன திருப்தியை இப்படி அடைஞ்சிருவாங்களாம். நான் வந்து ஒரு முறை வடபழனிக்கு போறேன், வடபழனி கியூல நின்றுட்டு இருக்காங்க போல. அப்ப இவங்க நினைக்கிறாங்க, முருகர் யார் யாருக்கோ என்னென்ன அதிசயமோ எல்லாமே பண்றியே, ஏதாவது ஒண்ணு எனக்கு நீ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கியூல நின்று என்ன பண்றாங்கன்னா, சாமியெல்லாம் நல்லா பார்த்துட்டு வெளியே வந்துட்டாங்க. வந்ததும் கொஞ்ச நேரம் அமர்ந்து சரி வேல்மாறல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்து இப்படி புக்கை தான் ஓபன் பண்றாங்களாம். சடசடசரர்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க, வந்து இவ்வளோ பெரிய ரோஜா மாலை கொண்டு வந்து நேரா கையில கொடுத்துட்டு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்படி அவங்க கையில கொடுத்ததுதான் தாமதமா. அப்புறம் பார்த்தா ஒரு மின்னல் வேகத்துல அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல, வேக வேகமா போயிட்டாங்களாம். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இவங்களுக்கு வந்து முருகானி எனக்கு எதுவும் அதிசயம் பண்ண மாட்டியான்னு கேட்டா, இவ்வளோ பெரிய ரோஜா மாலை முருகருக்கு போட்ட மாலையை கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு அந்த லேடி எங்க போனாங்கன்னே தெரியல, அந்தமா பட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து கண்ணுல தண்ணி கொட்டுது, இந்த மாலையை வச்சுட்டு அப்படியே இருந்த அமர்ந்துட்டு இருந்தம்மா நானே அப்படின்னு சொன்ன. கண்ணிமிக்க நேரத்துல கந்த கடவுள் பண்ணாத அற்புதங்கள் ஆயுது அப்படின்ற மாதிரி அம்மாவுக்கு வந்து ரொம்ப அற்புதம் தாங்கல. அந்த ரோஜா மாலையை இவங்க அழகா வீட்டுக்கு கொண்டு வந்து வாடுற வரைக்கும் வச்சிருந்து வாடினதுக்கு அப்புறம் ஒரு கவர்ல போட்டு பூஜை ரூம்லயே மாட்டிட்டாங்க. ஏன்னா அது முருகர் கொடுத்த மாலை இல்லையா. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கோவிலுக்கு போயிட்டோம், ஒரு லேடிஸ் கையில ஒரு பூ கிடைச்சா கூட என்ன எல்லாரும் என்ன நினைப்போம், எனக்கு வேணும்னு தானே எடுத்து வச்சுப்போம். அந்த அம்மா கொண்டு வந்து அவங்களுக்கு வச்சுக்காம என் கையில கொடுத்துட்டு போறாங்கன்னா அது கண்டிப்பா முருகரா தான் இருக்கணும், முருகர் கொடுத்த மாலை தான் இதுன்றதுனால பத்திரமா ஒரு கவர்ல போட்டு வச்சிருக்கேன். அந்த மாலையே இந்த மாலை வந்து நல்லா காஞ்சிருச்சு, அது எடுத்து கையில வச்சு இப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்ன வடபழனி கந்த கடவுளேன்னு சொல்லி நான் வேண்டி இப்பதான் வச்சுட்டு வரேன், ஒரு செகண்ட்ல நீ எனக்கு போன் பண்றியமா, இந்த அற்புதத்தை இப்ப உடனே உங்ககிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே மிகப்பெரிய விஷயம் இல்லமா இதெல்லாம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிமா. ஏன்னா இத்தனை நாள் நான் போன் பண்ணாம இன்னைக்கு பண்ணதும் நீங்க கரெக்டா மாலை எடுத்து வைக்கிறீங்க, நான் போன் பண்ற அற்புதத்தை சொல்றீங்கன்னா எல்லா வகையிலும் ஏதோ ஒரு வகையில முருகப்பெருமான் கனெக்ட் பண்றாருன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எப்போ சொல்றது போலதாங்க, உண்மையான பக்திக்கு முருகன் ஓடோடி வரக்கூடிய கந்த கடவுள் நம்ம சொந்த கடவுள் அப்படின்றத வந்து இன்னும் நிறைய 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 நிரூபிச்சுட்டே இருக்காரு. இந்த மாதிரி ஒரு அற்புதங்களை சொல்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்த முருகப்பெருமானுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ரொம்ப நன்றி. அற்புதங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இது போல அற்புதங்கள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும், அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகளை வந்து நான் பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பவவே.